வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், உலகத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ எல்லாம் இந்த காலத்தில் பார்த்தா திரும்புகிற பக்கம் எல்லாமே பிரச்சனைகள் தான். அந்த வகையில் இப்போ இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து கிட்டத்தட்ட ஃப்ரான்ஸில் வந்து, ஃப்ரான்ஸ்னு சொல்ல எல்லா நாடுகளையும் இருக்குது, ஆனால் இந்த கண்டனில் வந்து நாங்கள் கூட ஃப்ரான்ஸை பற்றி தான் வந்து கதைக்க போகிறோம். ஃப்ரான்ஸில் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வு ஒன்றின்படி ஃப்ரான்ஸில் 1/10 வந்து ஓடின செயற்கையாளர் அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்கிறது. அதாவது நீங்கள் பாரிஸில் போயிருக்க 10 பேரை பார்க்குறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 10 பேர் இருக்காங்கண்டா, அந்த 10 பேரில் ஒரு ஆள் வந்து ஓடின செயற்கையாளராக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆய்வுகளில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒருபால் ஈர்ப்பாளர்கள் வந்து இம்மாதம் முழுவதையுமே ஒரு பெருமை மிகுந்த மாதமாக கொண்டாடி வருகின்றார்கள். இந்த நிலையில் ஃப்ரான்ஸில் 1/10 வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வில் தெரிய வந்திருக்கின்றது. அதிலும் வந்து குறிப்பாக 1997 பிறகு பிறந்தவர்களில் 19% வந்து ஓரின சேர்க்கையாளர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறார். அதாவது வந்து 1997 முதல் பிறந்த ஆக்கள் தான் 10 பேரில் ஒரு ஆள். அதுக்கு பிறகு 1997 பிறகு பிறந்த ஆக்களில் வந்து 10 பேரில் 2 பேர் கிட்டத்தட்ட. ஏன்னு சொன்னால் 19%னு சொன்னால் முதல் 10% இப்போ 20% கிட்டத்தட்ட, அந்த மாதிரி டபுள் ஆகிருக்கு. அப்போ என்ன, இது டபுளாக அதிகரித்து கொண்டு போகுது, மிகப்பெரிய ஒரு அதிகரிப்பு போய்கொண்டிருக்கு. அப்படி பார்த்தால் 100 பேரில் 20 பேர், நீங்கள் பார்க்குற 100 பேரில் 20 பேர் வந்து ஓரின சேர்க்கையில் தான் இருக்க போகிறார்கள் 1997 பிறகு பிறந்தாக்கள். இந்த ஆய்வு வந்து ஃப்ரான்ஸ் உட்பட 30 நாடுகளில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது தான். அனைத்து நாடுகளை சேர்ந்த 9% வந்து ஓரின சேர்க்கையாளர்கள் அப்படின்னு சொல்லியும், 1997 பிறகு கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் வந்து 18% வந்து ஓரின சேர்க்கையாளர்கள் அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்கின்றது. இங்கே வந்து உங்களுக்கு எப்படியா தெரியும், இப்போ இருக்கிற காலத்தில் வந்து கருத்து சுதந்திரம்ன்ற பேரில் நல்ல கருத்துக்களை எல்லாமே வந்து மடக்கிடுவானுங்கள். ஆனால் தங்களுக்கு தேவையானதுகளை வந்து கருத்து சுதந்திரம்ன்ற பேரில் வந்து பரப்பி கொள்வாங்கள். சின்ன பிள்ளைகள் கூடவே, சின்ன பிள்ளைகளுக்கு இதெல்லாம் படிப்பிடுறதுக்கூடிய வழி ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. உலகம் முழுக்க பெரிய பெரிய நாடுகளில் எல்லாம் நிறைய பெற்றோர்கள் வந்து எதிராக போராடி எல்லாம் வருகிறார்கள். உங்களோட பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் இங்கே வந்து வாதிட்டு வருகிறார்கள். ஏன்னு சொன்னால் ஒன்றுமே தெரியாத பிள்ளைக்கு வந்து இயல்பாக ஒரு வந்து ஒரு ஆண் பெண்ணுக்குரியது தான் அந்த பால் உணர்வு வந்து சரியாக இருக்கும். ஆணுக்கு பெண்ணிலையும் பெண்ணுக்கும் ஆண்லையும் வர்றது தான், ஏற்படுறது தான் இயல்பான பால் உணர்வு. அது கூட 16 வயசு 17 வயசுக்கு பிறகு தான் அந்த பெண்ணுக்கு வந்து ஆணுக்கோ பெண்ணுக்கோ வந்து அது தானாக உணர்வு ரீதியாக தெரிய வருது. அதுக்கு முன்னாடி தெரியாது. நீங்கள் படிப்பிச்சாலும் அது என்னென்னு தான் அவங்க கேட்க போகிறான், அவங்களுக்கு தெரியாது என்ன. ஆனால் நீங்கள் படிப்பி காட்டிலும் அது 15 வயசுக்கு பிறகு வந்து அந்த பிள்ளை சரியாக பருவமடைஞ்சு வரைக்க அதுக்கு தானாக அந்த உணர்ச்சிகள் எல்லாம் வரும், தானாக வரும். அதில் உடம்புக்குள்ளே இருந்து வர்ற விஷயங்கள் தான். அப்போ இதில் வந்து படிப்பிக்க வேண்டிய எந்த ஒரு தேவையுமே இல்லை. அதையும் காண்டி வந்து ஆணை பெண்ணை பெண்ணு ஆணை படிப்பிக்கிறது வேறு, அது பொதுவான ஒரு பாலியல் கேள்வி எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் இது வந்து ஆணுக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் சொல்லி ஒரு தன்பாலன்னு சொல்லி இயற்கையை விதிகளை மீறினதை வந்து அது இயல்பான ஒரு விஷயமாகவும் இது ஒரு நார்மல் விஷயம்னு சொல்லி படிப்பிக்கிறதும், இதே ஒரு இனப்பிரச்சனை மாதிரி எங்களுக்கும் சம உரிமை வேணுமென்று கேட்கறது எல்லாம் வந்து ஒரு உண்மையில் அபத்தமான விஷயம்தான். ஏன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையை இப்போ நாங்கள் ஒரு பற்றாக்குறையோ இல்லை ஒரு பிரச்சனையோ வந்து பற்றாக்குறைன்னு சொல்லணும். அதை வந்து நான் இல்லை, நான் பற்றாக்குறையாக இருக்கிறேன், நான் சரியில்லாமல் இருக்கிறேன், இல்லை நான் ஒரு முழுமையாக இல்லைன்றது வந்து நான் ஒரு என்னுடைய என்ன நீங்கள் மதிக்கணுமென்னு சொல்லி ஒரு இதுக்குள்ளே கொண்டு வரலாது. ஆனால் இப்போல்லாம் பார்த்தாலே பெரிய பெரிய நாடுகள் மீடியாக்கள் எல்லாத்துலேயுமே இது இந்த கவனம் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது. ஏன்னு சொன்னால் ஒரு அரசாங்கம் இது அவையின நோக்கமே வந்து அப்படின்னு சொன்னால் ஆக்களை வந்து பலவீனப்படுத்துகிறாங்க. பலவீனப்படுத்தினா தான் நீங்கள் அரசாங்கத்துக்கு இருந்து உதவி தொகையை மட்டும் பெற்றுக்கொண்டு சத்தம் போடாமல் பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. நீங்கள் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து சொல்ல கேட்க மாட்டீங்க. நீங்கள் ஸ்ட்ராங் ஆவீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு வலிமையான ஒரு குடும்பம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஏன்னு சொன்னால் ஒரு வலிமையான குடும்பம் தான் இங்கே எல்லாத்தையுமே உருவாக்குது. ஏன்னு சொன்னால் ஒரு வலிமையான குடும்பம் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு அப்பாவை உருவாக்கும், உழைக்கக்கூடிய ஒரு அப்பாவை, பொறுப்பான ஒரு அப்பாவை உருவாக்கும். அதே குடும்பம் வந்து ஒரு வலிமையான ஒரு அம்மா உருவாக்கும், வீட்டையும் குடும்பத்தையும் ஒரு கம்பெனி மாதிரி சிஇஓ மாதிரி பார்க்குறதுக்கூடிய ஒரு அம்மாவை உருவாக்கும். அந்த ரெண்டு பேரும் சேர்ந்தாலே தங்களோட பிள்ளையில வந்து சரியாக கொண்டு வந்துடுவாங்க. அப்புறம் அந்த பிள்ளை அடுத்த இன்னொரு குடும்பத்தை உருவாக்கும். அப்படி அப்படி வந்து அங்கே நாட்டை தாண்டி ஒரு குடும்பம் தான் உண்மையில் ஒரு நாடு. அடிப்படை ஒரு வீடு தான் வந்து ஒரு அடிப்படையிலேயே ஒரு நாடு. அந்த நாட்டின் அடிப்படை கட்டமே வீடு தான். அப்போ அந்த நாடு வந்து பலவீன நாடு வந்து தன்னை ஆளணுமான்னு நினைக்கிறது தான் அந்த பிரச்சனை வருதுன்னு சொன்னால் வீட்டை வந்து அதை உடைச்சு பிள்ளைகள் எல்லாம் எங்கண்ட சொத்துக்கள் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம், அம்மா அப்பா பார்க்க தேவையில்லை, அது நாட்டின்ட்டு தான் இந்த பிள்ளைகள் எல்லாமே, பிள்ளைகளுக்கு நாங்கள் பார்ப்போம்னு சொல்கிற எல்லாமே வந்து அது இந்த ஆரம்ப கட்டம் வந்து நல்லா தான் இருக்கும். ஆனால் அங்கே வந்து முடியுதுன்னு பார்த்தீங்களா, இப்போ முந்தி எல்லாம் இதெல்லாம் நல்லா தான் இருந்தது. 10 வருஷத்துக்கு முன்னே முதல்ல சொல்லிக்க, ஓ ஃப்ரான்ஸோ கனடாவோ வேறு எந்த நாடாக இருந்தாலும் சூப்பர் சூப்பர், அவங்கள அவங்க நல்லபடியாக பார்க்குறாங்களே எங்களை. ஆனால் கடைசி எண்டுக்கு எங்கே வந்து நிற்குதுன்னு பார்த்தீங்களா,
அப்போ இப்போ என்ன எங்களுக்கு தெரியுதுன்னு சொன்னால், தமிழர்கள் நாங்கள் வாழ்ந்த ஏற்கனவே வாழ்ந்து வந்த வாழ்க்கை தான் சரி, இதில் பார்த்து மயங்கினது வந்து உண்மையில் எங்களில் தான் பிள்ளைன்னு சொல்லணும். நாங்கள் பெருசாக மயங்கினோம்னு சொல்ல மாட்டோம், கொஞ்சம் படித்தாக்கள் கொஞ்சம் வெள்ளக்காரோட திருதாலும் கொஞ்சம் மயங்கிட்டினோம், உண்மைதான். ஆனால் இப்போவைக்கு விளங்கியிருக்கும் இந்த ஆபத்துகளும் இந்த தாராளவாதத்தின் இந்த பிரச்சனைகளும் என்ன மாதிரின்றது கட்டாயம் விளங்கியிருக்கும். ஆனால் அப்படினால இந்த இது விளங்குதான்னு சொன்னால் அடுத்த கட்டம் விழிப்புணர்வு வந்து நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டியதும் எங்களை தற்காத்து கொள்ள வேண்டியதும் தான் அடிப்படை அடுத்தடுத்த விஷயங்கள். இது சம்பந்தமான உங்கள்கிட்ட கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள். நன்றி.